வெல்கம் டு பண்ணுற ஸ்டடி. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்பலேஷன் தான் பார்த்துக்கிட்ருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தமாக ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6571 கொஸ்டின் கொடுத்துருந்தோம். இது வந்து யூனிட் 8 இருக்கிற திருக்குறள் மட்டும். ஏன்னா திருக்குறள் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஃபீல் பண்ணுறீங்க, அதுக்காக நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னாங்க 2020-2023, அதாவது கடைசியாக டிஎன்பிஎஸ்சியால் கனெக்ட் பண்ணப்பட்ட எக்ஸாம் ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸர் எக்ஸாம் தான். அது வரைக்கும் நான் கவர் பண்ணிவிட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா 153 இருக்குது. இந்த பிடிஎஃப் ஃபுல்லாக 2 மீடியமம் ஸ்டூடெண்ட்ஸும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? இருக்கு பாருங்கள். நீங்கள் திருக்குறளை பற்றி ஒன்றும் பயப்பட தேவையில்லை, ப்ரிப்பரேஷன் தேவையில்லை, சரிங்களா? நீங்கள் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலுங்க, நீங்கள் இப்போ குரூப் 1 டார்கெட் பண்ணுறீங்கன்னா அரௌண்ட் 8-10 கொஸ்டின்ஸ் வரும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2-3 கொஸ்டின் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும், அதை விட்டுருங்க. அதுக்காக தனியாக தெளிவுரை அதெல்லாம் படிச்சுட்டு இருக்காதிங்க, சரிங்களா? இப்போ நீங்கள் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அங்கே எடுத்துருப்பாங்க, சில கொஸ்டின் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ரிப்பரேஷன் தேவையில்லை, பட் இருந்தாலும் வேணும்னா நீங்கள் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 153 கொஸ்டினையும் பாருங்கள். அடிஷ்னலி 6வதுலேருந்து 12வது வரைக்கும் இருக்கிற தமிழ் ஸ்கூல் புக்கில் திருக்குறள் 10 இருக்கும். அந்த 10 அதாவது ஒவ்வொரு டேர்ம்லேயும் இருக்கும். அதில் வந்து சில மனப்பாட பகுதின்னு இருக்கும், அதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிருக்கும், ரோஸ் கலரில் ஸ்டார் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் வந்து ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு மனப்பாட பகுதி, பட் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கும் அது ரொம்ப முக்கியமாக கருதப்படுது. உடனே மனப்பாட பகுதினா அதை மனப்பாடம் பண்ணிடாதீங்க, அந்த திருக்குறள்லாம் மட்டும் கொஞ்சம் அதோடய அர்த்தம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதில் இருந்த வார்த்தைகள், அந்த திருக்குறளோட அர்த்தம், திருக்குறள் அவர் என்ன சொல்ல வர்றாரு, அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும், உங்களுக்கு பயம் போயிடும், சரிங்களா? அதை நீங்கள் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தோணிடும், இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு, ப்ரிப்பரேஷன் தனியாக தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இனிமேல் நீங்கள் பாருங்கள். இதே மாதிரி நம்மக்கிட்ட ஜென்ரல் ஸ்டடீஸு, ஆப்டிடியூட், பொதுத்தமிழ், எல்லாமே டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக இருக்குது, உங்களுக்கு தெரியுமா? ஈவன் டிஎன்யூஎஸ்ஆர்பி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் யார் யார் இன்ட்ரெஸ்டடோ எனக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.